ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது, நான் வந்து என்னோடய பாப்பாவோட மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன காஸ்ட்டில் வாங்கியிருந்தேன், என்ன ஜுவல்லரிஸ் போட்டிருந்தேன், அந்த ஜுவல்லரிஸில் ஆன்லைனில் என்ன ப்ரைஸில் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் வேர்த்தா இல்லையா, அண்ட் எல்லா ப்ராடக்ட் லிங்க்கு இதெல்லாமே வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்வேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன் செகண்ட் ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தா ப்ளவுஸ் தான் காட்ட போகிறேன். பிகாஸ் ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு விஷயம் நான் போட்டிருந்ததில். ஸோ இந்த ப்ளவுஸ் தான், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ். இது வந்து சென்னையில் வந்து வாங்கியிருந்தது. இது வந்து என்னோடய சிஸ்டருடைய வெட்டிங் ப்ளவுஸ், அவங்களோட ரிசப்ஷன் முகூர்த்த ப்ளவுஸ் இது. ஸோ என்னோடய சாருக்கு எக்ஸாக்டாக இது மேட்ச் ஆகுனாலும் நான் அப்படியே போட்டேன். எனக்கும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான ஃபிட்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ப்ளவுஸ். சென்னையில் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி சவுகார் பெட்டில் போயிட்டு நாங்கள் வந்து வாங்கின ப்ளவுஸ் இது. இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹெவியான ப்ளவுஸ் அண்ட் இது எல்லா சாரீக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா சாரீக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பிளான் பண்ணி இந்த சாரீ வந்து பர்பிள் சாரீ. ஸோ வயலட் கலரில் சாரீ, பார்டர் வந்து இந்த கலரில் ரெட்டு. ஸோ அதனால் நான் பார்டரில் சாரீ ப்ளவுஸ் போட்டுட்டேன். அந்த நெக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ஒரு ஹெவியான ஒரு ஆரி ஒர்க் வச்சுருந்த நெக் அது, நல்லா லோ நெக்காகவும் இருந்தது. இதை நாட்டோட எட்ஜில் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி, அதாவது அந்த ஸ்லீவில் என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைனில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பின்ன நாட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என் சிஸ்டர் ப்ளவுஸ் வந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ணலை. எனக்கும் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இது சேம் சைஸ் தான். ஸோ அப்படியே நான் அந்த ப்ளவுஸ் எடுத்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது ரொம்ப 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 ஹெவியான ஒரு ப்ளவுஸ் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டேன், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம போட போகிறோம், இதுக்கு மேட்சிங்காக தான் நம்ம சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நடுவில் வந்து அந்த மாதிரி பர்பிள் கலரில் ஒரு ஸ்டோன் வேறு இருந்தது. ஸோ என்னோடய சாரீக்கு வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தது இது. அண்ட் அந்த ஒர்க்குமே வந்து ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் இருந்தது. நான் வந்து சவுகார்பேட்டில் என்ன ஷாப்புன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள் சாரீ. ஸோ இந்த சாரீ தான் போட்டிருந்தேன், நல்லா வயலட் கலர் சாரீ, இது மாதிரி டசல்ஸ் இருந்தது. ஸோ எட்ஜில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஒரு பார்டர் தெரியும், நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். பட் இந்த சாரீ வந்து நான் திருப்பி மடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலி ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோம் இந்த சாரீ. இந்த சைடு வந்து இது பேக் சைடு ஆஃப் த சாரீ. இந்த சாரீ பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சாரியோடைய முந்தி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ளவுஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலி அதில் அந்த சின்ன சின்ன டசல்ஸ் இருந்ததில் அது வந்து சாரீ கட்டினோன்னே ரொம்ப அழகாக தெரிஞ்சது. பயங்கரமான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, இது ஹெவியாகவே இருக்காது. ஸோ சாரியோடைய பாட்டம்க்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் நான் கட்டியிருந்த சாரீ. இந்த சாரீ வந்து சம் 850 என்மோ தான். இது வந்து நான் வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 850 ருபீஸ் தான் சாரீ. பட் நல்ல சாஃப்டான ஒரு சில்க் சாரீ இது. இது வந்து நீங்கள் வந்து ஃபேன்சி காட்டன் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட, அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் கூட இந்த மாதிரி சாரீ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ வந்து நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்த சாரீ. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஜுவல்லரிஸ். ஃபஸ்ட்டு இந்த மல்டி கலர் வெல்வெட் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஃபுல் செட் 250 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து அது கூட சேர்ந்து கோல்டன் கலர் மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 100 ருபீஸ்க்கு வைப்பாங்க இல்லையா, அந்த பேங்கிள் வாங்கி அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் போட்டிருந்த அந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் இது. ஸோ இது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கின ஸ்டீல் பேங்கிள்ஸ், ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து வெயிஸ்ட் பேண்டு. இது 157 ருபீஸ் இப்போது, பட் நான் வாங்கும் போது 120 ருபீஸ் தான் இருந்தது. ஸோ இதுதான் அந்த வெயிஸ்ட் பேண்ட் இது. அது கீழே எட்ஜில் வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாரி கட்டிட்டு நீங்கள் வந்து பின் பண்ண பிறகு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பிளண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அழகாக சைடில் தொங்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்தது. இது 120 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வர்த்து. இதில் வந்து இந்த சில்வர் கலர்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எல்லா டைப் ஆஃப் வேஸ்ட்டுக்குமே அட்ஜஸ்டபிளாக இருக்க மாதிரி அந்த எட்ஜு வரைக்கும் நமக்கு வந்து அந்த ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிங்ஸில் வந்து அந்த எட்ஜில் வந்து ஒரு மாதிரி லாக் பட்டன் மாதிரி இருக்கும். நான் அதையும் இப்போ காட்டுறேன். அந்த லாக் பட்டனை வச்சு இந்த எட்ஜில் நீங்கள் ஏற்ற மாதிரி வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு மணி சேவர். நெக்ஸ்ட்டு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஜுவல்லரி என்னுடைய இயரிங். இது பார்த்து பார்த்து நான் வாங்கின ஃபங்க்ஷனுக்காக. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக காது ஃபுல்லாக கவர் ஆக மாதிரி இயரிங் போட்டிருந்தேன். நான் வந்து முன்னாடி டிசைட் பண்ணியிருந்தேன், ஒன்று மாடல் போடணும் இல்லைனா இந்த மாதிரி ஃபுல்லான இயரிங் போடணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி கோல்டில் வாங்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. பட் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 3 பவுன் அப்படி தான் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவெலாம் வாங்க முடியாது.
ஆனால் இது வந்து ரொம்ப ஃபேன்சி அழகாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மூணுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், பின்னாடி ஒரு மாதிரி கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து காதோடைய டாப்பில் போட்டு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே அழகாக இருக்குது. பட் என்னென்னா இதோட ட்ராபேக், ரொம்ப ஹெவியாக இருக்கும், இது காது தொங்காது. ஏன்னா மேலே நீங்கள் அந்த ஸ்டீல் போடுற மெட்டல் போட்டு டைட் பண்ணுறதுனால காது தொங்காது, பட் காதில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஆ, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, காது கவர் ஆகிற மாதிரி அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இது ஒரு ஜுவல்லரி போட்டாலே இதனால தான் நான் ஆரம் போட முடியல, பிகாஸ் இதுவே ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதனால் இது போட்டுட்டு குட்டி ஒரு அட்டிகை போட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தேன் என்னுடைய இயரிங். இது நாலு ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன், நாலு ப்ராடக்ட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ, பை பை, ஹாவ் அ நைஸ் டே.